Dear students, welcome to Guru Max class for 10th standard. Chapter 2, sequence, numbers and sequence. La. Example 2.3 pathitirukom. Show that the square of an odd integer is of the form 4 cube plus 1 for some integer q. Padin kuduthirukranga. என்னதுனா ஸ்கொயர் ஆஃப் ஆட் இன்டிஜர் ஆட் நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ்னால் என்னது 1, 3, 5, 7 இந்த அதோட ஸ்கொயர் வந்து இந்த ஃபார்மில் 4 cube plus 1 ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இப்போ லெட்டு எக்ஸ் பி எனி ஆட் இன்டிஜர்னு வச்சுக்கலாம். எனி ஆட் இன்டிஜர் வந்து என்னது நம்மளுக்கு தெரியும், எனி ஆட் இன்டிஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் இஸ் வந்து இஸ் மோர் தேன் ஈவன் இன்டிஜர், மோர் தேன் ஒன் ஈவன் இன்டிஜர், ஒன்று அதாவது ஈவன் இன்டிஜரை விட ஒன்று வந்து அதிகமாக இருக்கும். ஈவன் இன்டிஜர்ஸ் எப்படி இருக்கும், 2 × k இப்படி தான் எழுதுவோம். ஏன்னா எந்த நம்பரையும் எந்த இன்டிஜரையும் 2 மல்டிப்ளை பண்ணால் அது வந்து ஈவன் இன்டிஜர், அது கூட 1 ஆட் பண்ணோன்னா அது வந்து ஆட் இன்டிஜர். சரியா? தஃபோ எக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா 2k + 1, அதாவது ஈவன் இன்டிஜரோட ஒரு 1 கூட்டணும்னா அது வந்து ஆட் இன்டிஜர் ஆகிடும், ஆட் இன்டிஜர் ஆகிடும். அப்போ எக்ஸ் வந்து 2k + 1. நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆன் ஆட் இன்டிஜர் தான் இந்த ஃபார்மில் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். அப்போ எக்ஸை வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் 2k + 1 ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இது வந்து a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கிறனால a + b த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்ம்லா a² + 2ab + b². ஸோ இது அப்ளை பண்ணோன்னா 2k² + 2 × 2k × 1 + 1² வரும். இது 4k² + 2 × 2 என்னது 4k + 1 வரும். இதுக்கடுத்து இது ரெண்டுக்கும் காமனாக 4k இருக்குது, 4k வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே கே ரிமைனிங் இருக்குது, இங்கே 1, 4k வெளியே எடுத்துட்டதுனால. சரியா? இதை 4q + 1 எழுதலாம். இந்த நம்பர் ஃபுல்லாக நம்ம டேக் வேர் எடுத்துக்கிட்டோம். வேர் க்யூ இஸ் ஈக்குவல் டு k × k + 1 இஸ் சம் இன்டிஜர். சரியா? அப்போ எனி ஆட் இன்டிஜரை நம்ம வந்து 4q + 1 ஃபார்மில் எழுத முடியுங்கிறது ப்ரூவ் பண்ணியாச்சு. சரியா? புரியுதா? ஒன்றும் இல்லை, எக்ஸ் வந்து ஆட் இன்டிஜர்னு வச்சுட்டு அப்போ எனி ஆட் இன்டிஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் வந்து என்னது 2k + 1, அதாவது ஈவன் இன்டிஜரோட 1 ஆட் பண்ணோன்னா அது வந்து ஆட் இன்டிஜர், அதனால் எக்ஸோட வேல்யூ வந்து 2k + 1 இருக்கும். அப்புறம் ஸ்கொயர் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதனால் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி அதை எக்ஸ்பாண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 4 × k × k + 1 + 1 வரும். இந்த k × k + 1 வந்து க்யூன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோன்னா அது ஒரு இன்டிஜர் தான், அதனால் 4q + 1 ஃபார்ம் நம்மளுக்கு கிடச்சிரும். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.